ஒன்பதாவது படிக்கும் இந்த வியாபாரியின் பெயர் சந்திரன். தினமும் காலையில 3 மணிக்கு எழுந்திருச்சு மார்க்கெட்ல கீரை வாங்கிட்டு வந்து தெருக்கல்ல கூவி கூவி விற்பனை செய்து தினமும் ₹100 லாபம் ஈட்டுகிறார் இந்த வியாபாரி சந்திரன். இவர் லாபத்துக்காக இந்த தொழில் செய்யலையாம். தன்னோட படிப்பு செலவுக்கு பெற்றோரை சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வியாபாரம் செய்கிறாராம். நல்ல விஷயம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திரன் சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சமூக வலைதளத்தில் இந்த பதிவை பகிர்ந்திருந்தாருங்க. பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பையனுடைய மனசில் உழைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான விதையை விதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நாம் முதல்ல நம்மளோட பாராட்டுக்களை தெரிவிச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த பையன் தன்னோட வாழ்க்கையில் நேர்மையான வழியில் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையின் உச்சியையே வெற்றியின் உச்சியையே எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த பையனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணுங்க. நாம் மட்டும் தெரிவித்தா போதாது, நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களையும் இந்த மாதிரி குழந்தைகளை ஆசீர்வதிக்க சொல்லும்போது அது நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பையனை எனக்கு பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த பதிவே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ சிறுவர்கள் உழைச்சி அதுக்கப்புறமா வந்து அந்த காசை கொண்டு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறது, படிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சில குழந்தைகளை வந்து அவங்க பெற்றோரே வந்து தவறாக வழி நடத்துறதை நம்ம பார்க்குறோம். பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இன்னும் எல்லா இடத்துலையும் தர்மம் எடுக்கிறதுக்கு பழக்கிறாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைகளை பார்க்கும்போது வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு படிக்கணுங்கிறது, அதை படிக்காமல் செல்ஃபோனை பார்த்துட்டு கண் பார்வையை கெட்டு தங்களோட மூளையை கெடுத்துக்கிட்டு பெற்றோரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் இந்த தம்பி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நல்ல உதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் அதையே நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த தம்பியை முன்னுதாரணமாக காட்டுங்க. எவ்வளோ வீட்டில் வறுமை இருந்தால் தன்னோட பெற்றோரை இன்னும் அதிகமாக சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தம்பி அவனே வேலை பார்த்து அவனோட செலவுகளை பார்த்துக்கணும்னு நினைப்பான்னு பார்த்தீங்களா. கண்டிப்பாக அந்த எண்ணத்திற்கே நம்ம அவனுக்கு ஒரு பாராட்டுகளையும் சபாசையும் கொடுத்துட வேண்டும். இந்த தம்பியை நீங்கள் பாராட்டணும், வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுடுங்க. நீங்கள் மட்டும் வாழ்த்தது பார்த்தாதுன்னு உங்களுடைய நண்பர்களையும் வாழ்த்த உதவி செய்யுங்க ஷேர் பண்ணுறது மூலமாக. இது மாதிரி நல்ல மனிதர்களை பற்றி நீங்கள் டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.